வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10,000 கோடிக்கு மேலே விண்வெளி ஆய்வுக்காக செலவிடும் 6 நாடுகள் எந்தெந்த நாடுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப்பாக நான் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. விண்வெளி ஆராய்ச்சிக்காக பிரம்மாண்டமான அளவில் பொருத்தொகையை செலவிடும் முதல் 6 நாடுகள் எவ்வளவுன்றதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா 6வதாக இருக்கிறது ஜப்பான். ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜப்பான் ஏரோஸ்பேஸ் இந்த விண்வெளி அக்டோபர் 1, 2003 அன்று தொடங்கப்பட்டது. தற்போது விண்வெளி ஆய்வு செய்வதில் நன்கு ஆர்வம் காட்டும் ஜப்பான் ஆண்டுக்கு ₹96,059 கோடிகளை விண்வெளிக்காக செலவிடுகிறது. அதன் வரிசையில் 5வதாக இருக்கிறது இந்தியா. இந்தியாவை சேர்ந்த இஸ்ரோ என்ற ஆராய்ச்சி, இந்திய நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு ஆகஸ்ட் 15, 1969 அன்று நிறுவப்பட்டது. இன்றைய சூழ்நிலையில் விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னணி நாடுகளுக்கு போட்டியாக விளங்கும் இந்தியா ஆண்டுக்கு ₹96,059 கோடிகளை விண்வெளி ஆய்வுக்காக ஒதுக்கிடப்படுகிறது. அதனடுத்து 4வதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சீனா. சீனாவை சேர்ந்த சிஎன்எஸ்ஏ என்ற ஒரு சீன தேசிய விண்வெளி நிர்வாகம் 22 ஏப்ரல் 1993 தொடங்கப்பட்டது. தற்போது பிரம்மாண்ட வளர்ச்சி கொண்டுள்ள இந்த நாடு ஆண்டுக்கு ₹13,803 கோடிகளை விண்வெளி ரூபாய்க்காக செலவிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 3வதாக இருக்கிறது ரஷ்யா. ரஷ்யாவை சேர்ந்த ரோஸ்கோஸ்மோஸ் என்ற மாநில கார்பரேஷன் அமைப்பு 25 பிப்ரவரி 1992 தொடங்கப்பட்டது இந்த ஏரோஸ்பேஸ் நிறுவனம். அமெரிக்கா நாடுகளுக்கு சவால் விளங்கும் இந்த ரஷ்ய ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தனது நாட்டு விண்வெளி ஆய்வு பணிகளுக்காக ஆண்டுக்கு ₹17,251 கோடிகளை செலவிடுகிறது. அதனைத் தொடர்ந்து 2வதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஐரோப்பா. ஐரோப்பாவில் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இஎஸ்ஏ என்ற ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் 30 மே 1975 அன்று தொடங்கப்பட்டது. தற்போது பல முன்னேற்றங்களை நோக்கி பயணித்து வரும் இந்த ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனமானது ஆண்டுக்கு ₹42,093 கோடி நாட்டின் விண்வெளி ஆய்வுக்காக ஒதுக்கிடப்படுகிறது. நம்பர் 1 இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா. அமெரிக்காவை சேர்ந்த நாசா என்ற அமெரிக்க நாட்டின் ஏரோநாட்டிக்ஸ் தேசிய ஆலோசனை குழு 29 ஜூலை 1958 அன்று தொடங்கப்பட்டது. பல வெற்றிகளை குவித்த இந்த நாட்டின் விண்வெளி ஆய்வு குழு ஆண்டுக்கு ₹1.32 லட்சம் கோடிகளை தான் தன் நாட்டிற்காக விண்வெளி ஆய்வு பணிக்காக செலவிடப்படுகிறது. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இன் அமெரிக்கா. இந்த தகவல் எல்லாமே Alvar.com என்ற வலைதளத்திலிருந்து நெட்ஒர்க்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கடந்த 2017 பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸு. இதில் நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா நாசா தான் நம்பர் 1 இருக்குது. இவங்க தான் அதிக அளவில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பணங்களை வாரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வரிசையில் நம்பர் 1 இருக்குது நாசா. நம்ம இந்தியா 5வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எந்த ஆராய்ச்சி நிறுவனம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எப்பப்போ இந்த ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்டதுன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We'll be right back.